இவங்க தமிழ்ல பேசினதா உங்களுக்கு பிரச்சனையா? You should not speak in Tamil in the school campus. அம்மா, விஏபி ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு? இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்து போறோம். ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்தது. இது இன்ஜினியரிங் பத்தி சொல்றாங்க, எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நானே இப்போ தானே பார்க்க போறேன். எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவா தாங்க இருப்பாங்க. அவரே டைரக்ஷனு, ஸ்க்ரீன் டைரக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. ஆதி கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஸோ தட் அவர் ஹோப் நல்லா இருக்கும். அதிகமாக சாங்ஸ்க்காக தான் இந்த மூவிக்கே வந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள தான் பிரச்சனையே வராது. ஃபஸ்ட்டு அவர் கிளப்பில் மூப்பில் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு மூவினால தான் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்க்குறேன் படத்தை. நான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன், அதனால் பார்க்கணும். ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவ்வளோ பண்ணார் சார். அவர் அவ்வளோ சப்போர்ட் காட்டும்போது நம்ம ஃபேன்ஸாக வந்து நம்ம சப்போர்ட்டை காட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம் சார். விவேக் சார் இருக்கிறதால காமெடிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் உருப்பட மாட்டானுங்க. என்ஜினியரிங் தான். படம் நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. தியேட்டரில் படம் சமையல் சூப்பராக இருக்கு. தலைவர் தலைவன் தலைவன் படம் எப்பவுமே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் சரி, லாஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, தலைவன் படம் எப்பவுமே செம்மையாக இருக்கும். சூப்பராக இருந்தது. சீரியஸாக வேறு லெவல் சொல்ல போனால். அதே மாதிரி விவேக் சார் காமெடி சூப்பராக இருக்குது அந்த படத்தில், வேறு லெவலில் இருக்குது. படம் வந்து அன்டோல் ஸ்டோரி ஆஃப் எம்எஸ் தோனி இருந்துச்சு சார். அந்த மாதிரி அன்டோல் ஸ்டோரி ஆஃப் ஹிப்ஹாப் தமிழர் சார், செம்ம படம். அவரோட ஏர்லி கம்பேக்ஸ், அவரோட ஸ்ட்ரகிள் எல்லாம் காமிச்சிருக்காங்க. கமர்ஷியலாக இருக்குது. அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஒரு லவ் பண்ணிட்டு எப்படி கேரியராக லவ் ஆன் பார்க்கணும் அந்த எஃபர்ட்டு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ஹிப்ஹாப் ராக் சார், ஹிப்ஹாப் எட்டு செமஸ்டர் 64 பேப்பர், ஒரு ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், 10-15 லேப், M1, M2, M3, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ். அவரோட பேஸ், அவரோட ஸ்டோரி எடுத்த மாதிரி இருக்கு. அவரோட லைஃபே அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி சூப்பர் பக்காவா இருக்கு. பக்கா படம், படம் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் சாங்ஸ் ஒரு கிரேட், வாடி புள்ள வாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப சூப்பர் சூப்பர்ண்ணா. நான் தலை வேற லெவலில் பண்ணிக்காருண்ணா. டீட்டெயிலாக சொல்லலாம், ஒரு லைஃப் ஸ்டோரியாக தான், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கு, செம்ம லெவலாக இருக்குது, க்ரெடிஷனாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்ன்றதை ஒரு ஹாபியாக வச்சுக்கோ, அதையே ப்ரொஃபஷனாக கெரியர் ஆக்கணும்னு ஆசைப்படாத, கஷ்டப்படுவேன். ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அவர் அவரோட ஆல்பமோட சாங்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி நல்லா தான் இருக்குது. அது நடு நல்ல ஒரு கவுண்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்குது. செம்மையாக இருந்தான், லைஃப் ஸ்டோரி செம்மையாக எடுத்துருக்காருண்ணா. செம்ம படம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாண்ணா. ஆதிக்காக பார்க்கலாம். எல்லாமே பக்காவாருண்ணா. காமெடிலாம் வெயிட்ண்ணா. காலேஜ் லைஃப் அப்படியே காமிச்சிருக்காங்கண்ணா. அவர் லைஃப் ஸ்டோரி அப்படியே கெத்தாக காமிச்சிருக்காங்க. டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ பாதி கலக்கிட்டார், வேறு லெவலில் இருந்தது படம். காமெடி எல்லாமே வேறு லெவல் இருக்கும். சும்மா என்ன சொல்கிறது, காமெடி நாங்கள் படத்தில் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம். படம் செமையாக இருந்தது. குட் மார்க்ஸ், குட் பர்சன்டேஜ், பட் நோ ஜாப். அவர் வர ஒரு ஒரு சீனும் செம கிளாப், ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. காமெடி அவர் ஆர்ஜே விக்னேஷ் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கூட இருக்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் அவர் வந்து பாட்டுக்காண்டி தான் பண்ணிருக்காரு, அதனால் வந்து நல்லா தான் பண்ணிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹிப்ஹாப் தமிழா வந்து எனக்கு வந்து 2012 தெரியும். அவர் ஆல்பம் பார்த்துருக்கேன். அவர் ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சனால எனக்கு அவர் 2012 அவர் ஃபேன் நான். என்னன்னா, அவர் அச்சீவ் பண்ணுவார் நான் நினச்சேன். அவர் அச்சீவ் பண்ணிட்டார். படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் பாருங்கள்.